ஷாலும் வெல்கம் டு அனிதாஸ் குக்கீஸ். நம்ம இன்றைக்கி இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா, சூப்பரான எல்லாத்துக்கும் பிடிச்சமான ஆல் டைம் ஃபேவரட் சிக்கன் பிரியாணி எப்படி செய்கிறதுன்னு இந்த வீடியோவில் டீட்டெயிலாக பார்க்கலாம். இதுக்கு கொஞ்சம் பொருள் தேவை, சீக்கிரமாக செஞ்சிடலாம். அதே சமயம் டேஸ்ட் வந்து ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கும். வாங்க அதை எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். இதுக்கு கீ எல்லாம் தேவையில்லை. 1/2 kg சிக்கன், 1/2 kg ரைஸ். அதுக்கு பிரியாணி பாட் வச்சு அந்த பாத்திரம் சூடானதுக்கப்புறமா 100 ml ஆயில் விட்டுக்கலாம். 1/2 kg பிரியாணிக்கு 100 ml ஆயில் போதுமானது. சிக்கன் பிரியாணி தான் செய்கிறோம். அதுக்கப்புறமா பட்டை, கிராம்பு, ஏலக்காய் கொஞ்சம் கொஞ்சம், அதாவது 1 இன்ச் பட்டை 2, அதுக்கப்புறம் 1 கிராம் 2 ஏலக்காய் போட்டு அது பொரிஞ்சதுக்கப்புறமா 200 g வெங்காயம் அதையும் சேர்த்துக்கலாம். சேர்த்து நல்லா வறுத்துக்கோங்க. வெங்காயம் வந்து நல்லா வதங்கிடணும். இதெல்லாமே நீங்கள் ஹை ஃப்ளேம்லேயே வச்சு செய்யுங்க. அப்போ தான் வந்து நமக்கு ஒன்று ஒன்றா போட போட எல்லாமே நல்லா குக் ஆகிட்டுருக்கும். அதுக்கப்புறம் 4 பச்சை மிளகாய் கண்ணாடி பதம் வந்துடணும். வெங்காயம் அந்த ஸ்டேஜில் தான் நீங்கள் பச்சை மிளகாய் சேர்த்தணும். அதுக்கப்புறம் அதையும் நல்லா வதக்கிக்கலாம். இப்போ அதுக்கு அடுத்த ஸ்டேஜ் வந்துருச்சு, நல்லா வதங்க ஆரம்பிச்சிருச்சு வெங்காயம். இந்த ஸ்டேஜில் கொத்தமல்லி தழை பொடியாக கட் பண்ணி கொஞ்சமாக சேர்த்துக்கிட்டால் போதும். அதையும் நல்லா வதக்கிக்கலாம். இப்போ ஓரத்தில் சைட்லலாம் பார்த்தீங்கன்னா வெங்காயம் நல்லா ப்ரௌன் கலர் ஆக ஆரம்பிச்சிருச்சு. அதுக்கப்புறமா இந்த ஸ்டேஜில் புதினா தழையை அதுவும் கொஞ்சமாக கட் பண்ணி சேர்த்துக்கலாம். அதையும் நல்லா வதக்கிக்கலாம். வதங்கினதுக்கப்புறமா அதில் 1 டீஸ்பூன் மிளகாய்த்தூள், காஷ்மீரி ரெட் சில்லி பவுடர் சேர்த்திருக்கேன், அதையும் சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். வதங்கினதுக்கப்புறம் மிளகாய்த்தூள் சேர்த்துன உடனே தக்காளி போட்டுருங்க. அப்போ தான் அதோடய கலர் மாறாமல் மெயின்டைன் ஆகும். ஸோ அது தக்காளியும் போட்டு நல்லா வதக்கிக்கோங்க. நல்லா வதங்கிடணும். ஒவ்வொன்றா போட்டு போட்டு வதக்கி வதக்கி செய்யணும். இப்போ தக்காளி நல்லா வதங்கினதுக்கப்புறமா 75 g இஞ்சி பூண்டு பேஸ்ட், 50 g இஞ்சி, 25 g பூண்டு போட்டு நல்லா வதக்கிக்கோங்க. இந்த மெஷர்மெண்ட்டில் நீங்கள் செஞ்சீங்கன்னா உங்களோட சிக்கன் பிரியாணி பர்ஃபெக்டாக அந்த ஒரு நல்ல டேஸ்ட்டில் கிடைக்கும். அதுக்கப்புறம் அது நல்லா வதங்கி எண்ணெய் பிரிஞ்சதுக்கப்புறமா அதில் 100 ml தயிர், கெட்டி தயிர் சேர்த்துக்கணும். அதையும் சேர்த்து இதில் நல்லா வதக்கிக்கோங்க. இப்படி ஒன்று ஒன்றா சேர்த்து சேர்த்து வதக்கி நம்ம செய்யும்போது பிரியாணியோட டேஸ்ட் வந்து அதோடய தனித்தன்மையோடு இருக்கும். அதுதான் இதில் ரொம்ப ரொம்ப முக்கியம். அதுக்கப்புறம் உப்பு சேர்த்துக்கலாம். தேவைக்கு தகுந்த அளவு உப்பு பிரியாணியில் இப்போவே சேர்த்துக்கலாம். சேர்த்து அதையும் நல்லா கலந்துக்கலாம். இப்படி உப்பு சேர்க்கும்போது வதங்காத எல்லா பொருளுமே வேகமாக தண்ணி விட்டு நல்லா வதங்கி கொடுக்கும். அதுக்காக தான் இப்போ பார்த்திங்கன்னா நல்லா வதங்கிருச்சு. நல்ல வாசனையாக இருந்தது, வீடு சூப்பராக இருந்தது அந்த வாசனை. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இப்போ நம்ம 1/2 kg சிக்கன், நான் 2 leg மீதி வந்து அந்த தை பீசஸ் அந்த இதெல்லாம் சேர்த்திருக்கேன் நான், அதெல்லாம் சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். அதுக்கப்புறமா இதுக்கு வந்து நம்ம 1/2 kg அரிசி எடுத்துருக்கிறதுனால 400 ml தண்ணி விட்டால் போதும். தண்ணி விட்டு அதை நல்லா கொதிக்க விடணும். தண்ணி நல்லா கொதிச்சிடணும். இதில் சிக்கன் தான் 50% குக் ஆகணும். இப்போ தண்ணி நல்லா கொதிச்சதுக்கப்புறமா நம்ம 1/2 kg ரைஸ் எடுத்து வாஷ் பண்ணி ட்ரெயின் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். அதையே வந்து இதில் நான் சேர்த்துக்கிறேன். இதில் நான் எப்பயுமே ரைஸ் ஊற வைக்கிறதுல ட்ரெயின் பண்ணி அப்படியே விட்டுருவேன். அந்த ஈரப்பதத்துலேயே தான் இருக்கும். இப்போ பார்த்திங்கன்னா நல்லா அரிசி கொதிச்சு வருது. இந்த ஸ்டேஜில் நீங்கள் உப்பு செக் பண்ணிக்கோங்க. உப்பு தேவைப்பட்டால் சேர்த்துக்கலாம். இப்போ பார்த்திங்கன்னா தண்ணியும் ரைஸும் ஈக்குவலாக வரணும். இந்த ஸ்டேஜில் நம்ம தம் போட்டுடலாம். தம் வந்து போட்டு லோ ஃப்ளேம், இந்த ஸ்டேஜில் ஃப்ளேமை லோ பண்ணிவிட்டு 15-20 நிமிஷம் வரைக்கும் நம்ம லோ ஃப்ளேமில் வச்சுக்கலாம். அப்புறம் 20 நிமிஷம் ஆனதுக்கப்புறம் நம்ம ஃப்ளேமை இப்போ ஆஃப் பண்ணிக்கலாம். இப்போ ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். பாருங்கள் சூப்பராக பிரியாணி ஒரு ரைஸோட ஒன்று ஒட்டாமல் பர்ஃபெக்டாக குக் ஆகிருக்கு. நம்ம சைட்லேருந்து அப்படியே எடுத்து விடலாம். உங்களுக்கு பார்க்கும்போதே தெரியும் எல்லா ரைஸும் ஒரு ரைஸ் கூட ஒன்றோட ஒன்று ஒட்டில, அதே சமயம் கீழேயும் அடி பிடிக்கல, பர்ஃபெக்டாக குக் ஆகிருந்தது. சிக்கனும் நல்லா குக் ஆகியிருந்தது. சாப்பிடும்போது அந்த சிக்கன் ஃப்ளேவரோட இந்த பிரியாணி டேஸ்ட்டு ரொம்ப நல்லா இருந்தது. நாங்கள் குழந்தைங்களாம் விரும்பி சாப்பிட்டோம். திரும்ப திரும்ப சாப்பிட்டோம். அவ்வளோ டேஸ்ட்டாக நல்லா இருந்தது. இதில் நமக்கு கீயே தேவையில்லை, ஆனாலும் பிரியாணியோட டேஸ்ட்டு ரொம்ப நல்லாயிருக்கும். நீங்கள் இதே மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு பார்க்கும்போதே தெரியும் உதிரி உதிரியாக தான் இருக்கும் ரைஸு. ஒரு குழையவே குழையாது, நல்லாயிருக்கும். நாங்கள் இதை வந்து சிக்கன் கிரேவி தயிர் கூட வச்சு சாப்பிட்டோம். ரொம்ப நல்லா இருந்தது. காரம் உப்பு பர்ஃபெக்டாக இருந்தது. எல்லாத்துக்கு மேலே அந்த சிக்கன் ஃப்ளேவரோட இந்த பிரியாணி சாப்பிட்றதுக்கு இன்னும் சாப்பிட்ணுங்கிற அளவுக்கு நல்ல டேஸ்ட்டில் இருந்தது. இதே மெஷர்மெண்ட்டில் நீங்களும் உங்கள் வீட்டில் இருக்கிறவங்களுக்கெல்லாம் செஞ்சு கொடுத்து சாப்பிட்டு சந்தோஷமாக என்ஜாய் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். ரெசிபியும் உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். இது லைக் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. தேங்க்யூ.